हलो फ्रेंड्स वेलकम टू ईरोड उमा किचन नहीं कुमें वाग वलमुन इनके नम्बर उमा किचन पाकपो संगूटी इतपा फ्रेंड्स इत ये वीटल वेड़ी नम्बर वीट सुड़ वा अम्बुक रोम मन अमदी रोम न्वास रोम नम्बे वो नम्ब वीट पक व रोम नर फ्रेंड्स नम्बर इत संगूटी एपी वान पाकल वांग फ्रेंड्स वीडियो को फ्रेंड्स नम्ब इनकी संगु पू टी वो ब्लू टी वा इत व रोम उड़मुके रोम नूले वो नया नोलटे अतन और नूले पांगवास प्रच्न अमेरें वीसिंग ट्रबल ना पड़ो अब नुरेल ऐपड़े अंत गुणप नुहपि अब तूकम रोम कष्टपांगा इत व इत टी वो नईट पड़को कुछ पड़ता ना तूक वो अब मन अलतम पड़पड़ अदारी कुल एक्साम टाइम नंब वो टी वोना नीवाटल अधिक अधिका अम नम्बर टी वो अब रोम सोर्वे वो ना सुपा अब पेड़ मदवि प्रच्ने वो तीर इत वो डेलियमें नम्बर टी एटना प्रच्न तीर एमें नार्मला अरपये वो ना बलपड़े अद मल चिकले पोक मूलम अदारवे इत वो रोम नुणपड़े वो डेलियमें नम्बरना अंत मूले प्रच्ने मल चिकले सरी अब सोर्व नीकर श्वास प्रच्न अतनये तीर्क अब वाय दुर्नाम अदकल वो सरी अब उड़मुक अट्टिकल नम्बर डी एटाले नम्बर वो अंत कटी पुण अल सरीपड़े अद याने कल नो वो अब गुणपड़े अलय वो नंब अरे अल पूछ अीक इतना पूसन अीक वो अब कुछ अब नम्बर वीट सुे नम्बर सेड़ेल वोना अंत का नम्बर वो ना मन अमदे अतान का नम्बर पटाले रोम न मुह अलग रोमे उदविया தூக்கமே வராம ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து இது வந்து நைட் நம்ம இந்த டீ வச்சு குடிச்சனா நல்ல தூக்கம் வரும் நல்ல மன அமைதியா இருக்கும் அந்த வந்து மன அழுத்தத்துல நல்ல ஒரு மன இத ரொம்ப பிரச்சனை இருக்குறவங்களுக்கு வந்து இந்த டீயை கொடுத்துட்டே இருந்தா ரொம்ப நல்லது சரி இப்போ நம்ம வந்து இந்த ப்ளூ டீ வந்து எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் பாருங்க फ्रेंड्स ஃபர்ஸ்ட் இந்த பூ வந்து எங்க வீட்லயே செடி இருக்கு நான் அங்க இருந்தே பறிச்சிட்டேன் பாருங்க இப்படி இந்த பூ வந்து இப்படி தான் இருக்கும் இதுல வந்து வெள்ளை கலரோ இருக்கும் இது வந்து நம்ம இந்த இதுல வச்சு கொடுத்தா இந்த நன்மைகள் எல்லாம் இருக்கும் வெள்ளை இதுல நல்லா இருக்கு இதுல வந்து பாருங்க இதோட இலை தண்டு அப்புறம் காய் வேர் எல்லாமே இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது இது நம்ம வந்து அந்த வேரை வச்சு வேரை வச்சு அந்த வீக்கம் இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த நல்லா கொதிக்க வச்சு குடிச்சோம்னா வீக்கம் மாறும் அப்புறம் வந்து இலைகளை அரைச்சு வீக்கம் இருக்கிற புண்ணு இருக்கிற இடத்துல எல்லாம் போட்டா அது வந்து அதுவும் சரி செய்யும் இந்த செடி வந்து ஃபுல்லுமே நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கு நம்ம வந்து சிவனுக்கு தான் இத வந்து ரொம்ப சிவனுக்கு தான் இந்த பூவை வந்து படைப்போம் நம்ம வந்து கடவுளுக்கு படைக்கிற எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும் ரொம்ப நமக்கு மருத்துவ குணம் உள்ளதா தான் இருக்கும் இது வந்து நம்ம வந்து கடவுளுக்கும் படைக்கலாம் நமக்கு வந்து இதல அத்தனை நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு நம்ம இத பயன்படுத்துறது நல்லது நம்ம ஊர்ல வந்து வேலிகள் எல்லாம் அதே படர்ந்து அத்தனை இருக்கும் நம்ம வீட்ல கூட இந்த விதைய வச்சு ஒரு செடி வச்சுக்கலாம் நல்ல கொடி மாதிரி படர்ந்து வரும் இது ரொம்பவே நல்லது இதோட இந்த செடினாலே நமக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அந்த காற்று நமக்கு பட்டாலே ரொம்ப மன அமைதி எல்லாம் ஏற்படும் அதனால இந்த செடி வந்து வீட்ல நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது சரி இந்த ப்ளூ டீ வந்து எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் பாருங்க फ्रेंड्स இந்த பூவை வந்து இந்த காம்பை வந்து எடுத்துறணும் இப்படி எடுத்துட்டு வெறும் இந்த பூவை மட்டும் தான் எடுத்துக்கணும் பூ எடுத்து நம்ம இந்த தண்ணியில போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம எப்படி செய்யறான்னு பார்க்கலாம் फ्रेंड्स பாருங்க நம்ம இதெல்லாம் அந்த பூல இருந்து அந்த காம்பெல்லாம் இப்படி எடுத்துறணும் எடுத்துட்டு பாருங்க வெறும் பூ தான் இத வந்து நம்ம எடுத்துட்டு இத நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு
நம்ம இந்த பூவெல்லாம் எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் பாருங்கள் ஒரு டம்ளர் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிட்டோம். அதில் வந்து ஒரு கொதி வரட்டும், ரொம்ப நேரம்லாம் விட வேணாம், ஒரு கொதி வந்தாலே போதும். கொதி வரட்டும். இந்த டீ வந்து ரொம்ப ஈஸி செய்கிறது. நம்ம வீட்டிலே செடி வந்து நம்ம டெய்லியுமே இந்த பூ போட்டு நம்ம வந்து அந்த டீ வச்சு குடிக்கலாம். இது வந்து நம்ம இந்த அக்டோபர் மாதம் இந்த டைம் தான் இது வந்து சீசன். இதில் நிறையா பூ விடும். நம்ம எப்போவுமே இந்த டைம் தான் குடிக்கணும்னு இல்லை, நம்ம வந்து இந்த பூ வரும்போது நம்ம எடுத்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டெய்லியுமே இந்த டீ போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லது. இது வந்து பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து நல்ல நினைவாற்றலை ஏற்படுத்துது. அதனால் இந்த எக்ஸாம் டைம்லனா இந்த டீ வச்சு கொடுத்தா அவங்களுக்கு நல்ல நினைவாற்றல் ஏற்படும். அப்புறம் நல்ல சோர்வு நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. இந்த டீ பாருங்கள் சீக்கிரமே செஞ்சிடலாம், நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம இதை வந்து நம்ம இதெல்லாம் நம்ம இடத்துல வந்து சாதாரணமாகவே எல்லா இடத்துலையுமே வளர்ந்துருக்கோம், நம்ம இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. இதில் ரொம்ப ஒரு ஒரு நல்ல மகத்துவமான இது ஒரு செடி. இதில் பாருங்கள் இதில் கொஞ்சம் இஞ்சி போட்டுடலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு, போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சாலும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் மூடி ஒன் பண்ணிக்கலாம், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ கலராக ப்ளூ கலர் ஆயிடுச்சு. இதை வடிகட்டிக்கலாம். பாருங்கள் ஏதாச்சும் இதில் வந்து இஞ்சி போட்டிருக்கோம், நம்ம தேவையான இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்ம வடிகட்டிட்டோம், எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம இஞ்சி போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். இது வந்து இஞ்சி நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். இந்த பூ வந்து எந்த டேஸ்ட்டும் இருக்காது. நம்ம இஞ்சி அந்த டேஸ்ட்டு வேணால் நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். தேவைன்னா நம்ம வந்து இதில் வந்து தேனோ இல்லை பனங்கற்கண்டு வெல்லம் அது மாதிரி சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த வேண்டாம், இது மட்டும் சேர்த்துக்கலாம். இது வேணுன்னா தேவைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, நான் சேர்த்தலை. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிட்டோம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெறும் அந்த பூவை மட்டும் கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம், நம்ம அந்த இஞ்சி டேஸ்ட் வேணால் அதை இஞ்சி போட்டுக்கலாம். காலையில் நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு இது மாதிரி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து ஈவினிங் டைம் குடிக்கிறது தான் நல்லது. ஈவினிங் டைம் இது குடித்தா வந்து நல்ல தூக்கம் வரும். அதனால் ஈவினிங் டைம் இது குடிக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து லெமன் டேஸ்ட் வேணால் நம்ம வந்து லெமன் கூட இதில் ஒரு 4-5 சொட்டு குளிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பாருங்கள் லெமன் புளிஞ்சோடனே பாருங்கள் எப்படி ஒயலட் கலராக வந்துடுச்சு. லெமன் வேணால் புளிஞ்சுக்கலாம், அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம வெறும் பூ மட்டும் போட்டு கொடுத்து இஞ்சி லெமன் இந்த இது பனங்கள் கட்டு தேனோ ஏதோ கலந்து குடித்தா அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்த பூ வந்து நம்ம வீட்டிலையே இந்த செடி வச்சுட்டு நம்ம டெய்லியுமே இதை விற்கலாம். இல்லை நம்மளுக்கு எங்கேயாச்சும் நிறையா பூ கிடச்சா கூட அதை கொண்டு வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம டெய்லியுமே இதை குடிக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக சங்கு பூட்டி ரெடி ஆயிடுச்சு. இனிப்புக்கு வந்து நான் பனங்கற்கண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், பொடி பண்ணி வச்சுட்டு இதை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக சங்கு பூட்டி வச்சுட்டோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் இது வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து எல்லா நோய்களுமே இது வந்து குணப்படுத்துது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம ஒரு நம்ம வீட்டில் வச்சுட்டு ரொம்ப நல்லது. இதோட இலை பூ காய் வேறு எல்லாமே இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இது வந்து நம்ம வீட்டில் ஒரு செடி வைக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.